பெரிய வணக்கம் சூயா. இன்றைக்கி நம்ம குக்கிங் தான் பண்ண போகிறோம். ஏன் குக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குக்கிங்கோ க்ரியேட்டிவிட்டி தானே, எதுக்கு வெயிட்டிங்? வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஃபுல் சைஸ் ஆனியனை ரொம்பவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கறி லீஃப் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெப்பர், சீரகப்பொடி, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர். அப்புறம் க்ரீன் சில்லியை சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரெட் எடுத்துருக்கேன், நான் 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ரெட் வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் பாயில்டு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாயில்டு பொட்டேட்டோ வேணானா நீங்கள் பாயில்டு எக் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். கடாயை ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஃபுல்லாகவே போட்டுடுங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச க்ரீன் சில்லி, அப்புறம் கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் எதுக்குன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால தான் நம்ம இப்போ சால்ட் போட்டோம். குக்கிங் பண்ணும் போது சேஃப்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் குக்கிங் பண்ணும் போது என் அம்மா என் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அது மாதிரி யாராவது சின்ன பசங்க குக்கிங் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் பக்கத்தில் நின்று குக்கிங் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் டர்மரிக் பவுடர், சீரகத்தூள், சில்லி பவுடர், பெப்பர் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் இது ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆன உடனே நம்ம பாயில்டு பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பொட்டேட்டோவை பண்ண மாதிரி இந்த எக்கையும் நல்லா ஸ்மாச் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஃபைனாக ஸ்மாச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலாவிலிருந்து கொஞ்சோண்டு மட்டும் தண்ணியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது மீதி இருக்க மசாலாவில் நம்ம ஸ்மாச் பண்ண பொட்டேட்டோவை போட்டுடுங்க. அப்புறம் இது ரெண்டுத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனவுன்னு இதை தண்ணியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச மசாலாவை திருப்பி கடாயில் போட்டு இது கூட நம்ம ஸ்மாச் பண்ணி வச்ச எக்கை போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். எனக்கு சால்ட் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். ஸோ இதை நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ப்ரெட்டோட ப்ரௌன் கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை கொஞ்சோண்டு கையில் எடுத்துகிட்டு பால் ஷேப்பில் நல்லா பண்ணிவிட்டு ப்ளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி ஒரு ப்ளேட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டை கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணி கையை வச்சு ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்ச அந்த பொட்டேட்டோ பாலை அந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சு ரேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பொட்டேட்டோக்கு பண்ண மாதிரி எக்குக்கு பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரியே இந்த ப்ரெட்டை வாட்டரில் ஸ்க்விஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் அந்த எக் மசாலாவை வச்சு ரேப் பண்ணிக்கோங்க. இப்போது கடாயை ஹீட் பண்ணிட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து அந்த பொட்டேட்டோ பால்ஸை இதில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ பண்ண மாதிரி எக் பால்ஸை ஃப்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி ஆயிலில் எக் பால் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஸோ எக் பால்ஸையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சூப்பராக நம்மளோட பிரெட் பொட்டேட்டோ பாலும் பிரெட் எக் பாலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்க்கு இந்த பேர் வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பேரை கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ டேஸ்டிங் டைம். வாவ், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்கள் எக் பாலும் சரி பொட்டேட்டோ பாலும் சரி ரெண்டுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல் க்ரியேட்டிவ் ஜெனலக்ஷா. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.